ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைச்சலில் நீங்கள் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, டுடே எங்கள் வீட்டில் என்ன சமையல் அந்த விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ காலையிலேயே நான் வந்து அழகாக வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் தோசை சுட்டுட்ருக்கேன். இது என்னதுன்னா மிளகாத்தூள். ஸோ இந்த வீட்லேயே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண மிளகாத்தூள் தான் இது. நான் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக மிளகாத்தூள் அப்பப்போ ஒரு 2 மந்த்ஸுக்கு 1 அரைச்சி வச்சுப்பேன். ஆல்ரெடி இதை நான் அரைச்சிட்டேன். இது வந்து நான் வந்து அனல் பறக்குதில்ல, அதனால் அந்த சூடாக உடனே நம்ம டப்பாவில் வந்து கொட்டி வைக்கக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் நாளாக வந்து ஆறட்டும், சூடு ஆறட்டோங்கிறதுக்காக நான் வந்து வச்சுருக்கிறேன். இது நான் ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். யாருக்காவது வந்து சில்லி பவுடர் எப்படி வந்து மிக்சி ஜாரில் அரைக்கிறது அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் நான் செட் பண்ணி வைக்கிறேன். யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன ரெசிபி செஞ்சிட்டு இருக்கேன்னா மீன் குழம்புங்க. அதுக்காக நல்லா வந்து கடுகு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் மீன் குழம்புக்கு எப்பவுமே. அடுத்ததான் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பூண்டு தக்காளி இதை ஆட் பண்ணி பச்சை மிளகாய் அதுவும் ஆட் பண்ணேன். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வந்து முன்னாள் நைட்டே வந்து நான் வந்து புளி ஊற வச்சிட்டேன். அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து புளி வந்து என்ன பண்ணுவேன்னா மார்னிங் செய்கிறேன்னா நான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருவேங்க புளியை யூஸ்வலாக. ஸோ இது ஒரு டிப்பு தான், யாராவது ஃபாலோ பண்ணணும். குயிக்காக யாராவது வந்து சமையல் முடிக்கணும் இல்லை வந்து ஒர்க்கிங் லேடிஸாக இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரெசிபி நான் செய்ய போகிறேன்னா சிக்கன் சீக் கபாபாக தாங்க செய்ய போகிறேன். நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டில் இதை சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறது அந்த வீடியோவும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா மையை அரைச்சிருங்க. இதோடு சேர்த்து வந்து நம்ம வந்து என்னென்ன அரைக்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா போட்டு இதில் அரைக்கணுங்க. அவ்வளோதான், அரைச்சிட்டு இந்த இதோடு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட்டான ஒரு ரெசிபினா இந்த ரெசிபி சொல்லணும், சிக்கன் சீக் கபாப். நிறைய பேர் சவுத் இந்தியன் வீட்டில் இந்த ரெசிபி வந்து நான் வந்து செஞ்சு பார்த்தது இல்லைங்க. அதனால தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பாக சொன்னால் முஸ்லீம்ஸ் நான் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இது சாதாரணமாக செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மையை அரைச்ச அந்த சிக்கன் இருக்கலைங்க, இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருப்பேன் அந்த இதோட. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. இதோட சேர்த்து நீங்கள் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாலும் போடலாம். உங்களுக்கு வந்து பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிக்கணும் நீங்கள் கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணேன், கொத்தமல்லி கருவேப்பிலை நான் ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நான் ஒரு கையில் வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டே நான் வந்து செய்கிறதுனால என்னால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. இருங்க நான் கேமராவை நான் இது பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கடைகளில் கிடைக்கும், மளிகை கடைகளில் கிடைக்குதுங்க. பெரிய பெரிய மளிகை கடையில் கடைகளில் க்ராசரி ஷாப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து கபாப் செய்கிற ஸ்டிக். இது வந்து ஸ்டீல்லையும் விற்கிறாங்க. இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா உட்ல யூஸ் பண்ணி செய்கிறேன். நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அது பண்ணிவிட்டு பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கருப்பு கருப்பாக தெரியுது இல்லைங்க, நான் ஆக்சுவலாக ரீயூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏற்கனவே பண்ணதை நான் திருப்பியும் ரீயூஸ் பண்ணிட்டுருக்கேன் அந்த ஸ்டிக்கை. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது இல்லையே எங்கள் வீட்டில் அப்படின்னு நினைக்காதுங்க. இது இல்லாதவங்க இந்த மாதிரி வடை தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி கூட நீங்கள் போட்டு செய்யலாம். நான் வந்து இதை வந்து அவனில் தான் வந்து பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் வந்து சாதா வந்து தோசை தவாவில் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி வந்து ஆனால் வந்து மூடி வைக்கணும். நீங்கள் வந்து அதை மேலே வந்து ஏதாவது மூடி போட்டு ஆவி மாதிரி வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து தீயாமல் வேகும். நான் வந்து இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை செஞ்சிடலங்க. அதனால் வந்து அதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா மீன் குழம்பு தான். அதனால் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம புளி ஊற்றி வச்சிடலாங்க, அதுவும் நல்லா திக்காக ஆகிடுச்சு. யூஸ்வலாக நான் வந்து மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய வ்ளாக் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயந்தான் இது. மீன்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு வந்து மீன் போட்டதுக்கப்புறமா இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 7 மினிட்ஸ் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தாங்க, அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணாதீங்க. இது வந்து ஃபிஷ் வகாரா பொறுத்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு 7 மினிட்ஸ் டைம் போதும். பாருங்கள் டீ போட்டு குடிக்கலான்னு பால் எடுத்து வச்சேன். எனக்கு வந்து சமையல் செய்கிறதுல சுத்தமாக எனக்கு வந்து ஞாபகமே இல்லை, மறந்தே மறந்துட்டேன். டீ போட்டு குடிக்கவே மறந்துட்டேன். கொஞ்சம் பால் எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருவேப்பிலை நல்லா தூவிடுங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா தூவிடுங்க. இது என்னதுன்னா வந்து ஆக்சுவலி நான் வாங்குகிற உப்புங்க, அதுதான் உங்களுக்கு காட்டலான்னு இது வந்து இதிலே போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த உப்பு நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்தியன்ஸ் வந்து இங்கே வந்த பிறகு என்ன ப்ராடக்ட் வாங்குறது, இதில் என்ன வாங்குறது, அதில் என்ன வாங்குறது இந்த ப்ராண்டில் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு சந்தேகம் இருக்குது. உப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து அயோடின் கலந்த மாதிரி இருக்கிற உப்பாக பார்த்து வாங்குங்க.
இது வந்து நீங்கள் வந்து இந்தியன் கடைகளில் தான் வாங்கணும், இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கணும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக நான் வாங்கினது வந்து சாம்ஸ் கிளப்பில் வாங்கினேங்க. ரொம்பவே வந்து விலை வந்து மலிவாக இருந்துச்சு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து தரமாகவும் இருந்துச்சு. இது போதும், இந்த உப்பு வந்து இந்த அயோடைஸ்டு உப்பு வந்து வாங்கலாம். இந்த பேக்கு நான் இதாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அயோடைன் இதில் வந்து போதுமான அளவு வந்து இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நியூட்ரிஷன் வேல்யூ இதெல்லாம் வந்து நீங்கள் பேக் சைடில் செக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வாங்குங்க. அவங்க உங்களுக்கு இருக்கிற அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிபி லெவல் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. குழந்தைங்களுக்கு அயோடைன் கலந்த உப்பு கொடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க, அதனால் தான் நான் அது வாங்கினேன். நிறைய பேர் இது வந்து எண்ணெய் உப்பு வாங்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர், அதாவது யாராவது புதுசாக யூஎஸ்க்கு வரவங்களா இருந்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து யாராவது வரவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சந்தேகம் என்ன வாங்கலாம், எந்த கடையில் இது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து என்னுடைய வ்ளாக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்புங்களை போடலாம். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் குழம்பு முடிச்சாச்சு. அடுத்து தான் நான் என்ன ரெசிபி செஞ்சுட்டு இருந்தேன், அந்த சிக்கன் சீக் கபாப் செஞ்சிருந்தேங்க. அதுவும் வந்து நல்லா அவனில் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு அவன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தோசை தவாலையே நல்லா திருப்பி திருப்பி இந்த மாதிரி வேக வைக்கலாம். இந்த ஸ்டிக் இருக்குல்லங்க, இது வந்து கடையில் விற்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு க்ராசரி ஷாப்பில் வந்து பெரிய க்ராசரி ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் ஸ்டிக் மாதிரியும் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்டீல்லையும் விற்கிறாங்க. நீங்கள் வந்து எப்போயுமே யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த வுட்டில் தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 100 ஸ்டிக்கிட்ட நான் வாங்கினேன், $3 or $2 தான் நினைக்கிறேன், தெரில சரியாக ஞாபகம் இல்லை, $4 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லெஸ் தென் எனக்கு தெரிஞ்சு $5 தான் இருக்கும். ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வடையாக தட்டினலைங்க, அதுவும் வந்து நல்லா வேகும். ஆனால் வந்து நீங்கள் தோசை தவாலையே கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பயும் ரெஸ்டாரண்ட்டில் தான் இதெல்லாம் வந்து சாப்பிட முடியும் கிடையாது, வீட்லையும் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. Cup instead of the cone. Thank you. You want the whole thing in a cup? Yes. Okay. Ice cream. எங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சோன்னு பார்த்துட்டிங்களா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நான் செஞ்ச மற்ற வீடியோஸும் இருக்குது, பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.